वेलकम बैक टू चैनल जननी लास्ट संडे वंदे एविक्ट आनांगा अनफेयर एविक्शन नरे पेराला सोल्ला पड़ एविक्शन नडंदुदुंगा एक्चुअली पातिंगना लिस्ट ओट्पडी पातिंगना मणिकणन और एडिके पोग वेंडियदु सूळ्निलैयिल जननी वेळिये पोयिट्टांगा இப்போ அவங்க ஸ்ட்ரைட்டாக இலங்கை போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் இங்கே தான் இருக்காங்க. அண்ட் தென் அவங்க ஃபர்ஸ்ட் லைவ் இன்டர்வியூ வந்து இது இன்ஸ்டாகிராமில் வந்தது. அண்ட் தென் இன்றைக்கி டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் லைவ்லும் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் பிபி ஹவுஸில் அப்படின்னா, எல்லாருமே பிடிக்கும், டாஸ்க்குன்னு வரும்போது தான் எல்லோரும் கோவப்படுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் சரி, நான் சில அனிமல்ஸ் நேம்லாம் சொல்கிறேன், அது எந்த ரகத்தை சார்ந்தவங்க அப்படின்ற சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாம்புன்னு சொல்கிறாங்க, ஷிவின் தான் பாம்பு மாதிரி. ஏன்னா அவள் வந்து இது தின்னனாலும் டாஸ்க்காக தான் பண்ணா அப்படின்னு நினச்சிட்ருந்தேன், ஆனால் லாஸ்ட் வீக் தான் தெரிஞ்சுது அவள் சுயரபம் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டாஸ்கில் மட்டும்தான் அவள் அப்படி, அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும், நான் கண்டிப்பாக அவள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் கழுகு யார் அந்த பிபியில் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அசிம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பாம்பை தூக்கிட்டு போகக்கூடியதும் கழுகு தான், ஸோ ஷிவினுக்கு ஏற்ற ஆள் தான் அசிம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் முயல் யாருன்னா, யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எல்லாம் வெளில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கம் அந்தளவுக்குலாம் ரொம்பலாம் பில்டப் கொடுக்க வேண்டாம், அதனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் மான் யாருன்னா ரச்சிதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் வெளியில் வரும்போது நான் ரொம்ப பயந்துட்டு வந்தேன், எப்படி இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் எல்லா ஃபேன்ஸும் எனக்காக ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நாங்கள் இருக்கோம், ஃபீல் பண்ணாதீங்கன்ற அந்த ஒரு வார்த்தையே எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தது, கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பாய் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய ஹார்ட்டின் பறக்க விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கள வந்து குழுவாளியிலே முத்து வந்தல்லோ அந்த சாங் வந்து பாட சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் அப்போ ஜிபி முத்து சாந்தி ஜனனி நின்றுட்டு இருக்கும்போது அந்த பாட்டை தான் பாடிட்டு இருப்பாங்க அவங்க. ஒரு ஃபேன் சொல்கிறாங்க, நீங்கள் கோவப்பட்டால் அழகாக இருக்கீங்க அப்படின்னு. கோவம் வந்து நான் படுவேன், அங்கே உள்ள ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க, அவ்வளோதான், நான் நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு ஃபேன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக தான் பிக் பாஸ் பார்த்தா, இனிமேல் பிக் பாஸே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஜனனி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மேலும் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, அவங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிஞ்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.